ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ப்ரைம் மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் ரன் ஆகுது ஆனால் தண்ணி எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து அந்த நாப்பை கழட்டிட்டு தான் தண்ணி ஊற்றுவோம். ஸோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் வால்வு ஃபுல்லாமே ஃபுல்லாகி நின்னா தான் வந்து தண்ணி எடுக்கும். ஸோ ஃபுட் வால்வ் தண்ணி இல்லை அப்படின்னா வந்து தண்ணி எடுக்காது. அது மட்டும் இல்லை, அது வந்து எங்கன்னா லீக் ஆச்சு அப்படின்னாலுமே தண்ணி எடுக்காது. அந்த ஓஸ்ட்டில் வந்து ஏர்லாக் ஆகிடுனாலுமே தண்ணி எடுக்காது. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதில் செக் பண்ணுவோம், எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு. அந்த இம்ப்ளர் கிட்ட லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா வந்து தண்ணி எடுக்காது. அதை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து டைட் பண்ணி அப்புறம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சொட்டு வைக்குது, நான் விரல் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சொட்டு வைக்குது. ஸோ அப்படி சொட்டு வச்சுச்சு அப்படின்னா வந்து மோட்டர் வந்து தண்ணி எடுக்காது. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மூணு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மூணு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈரம் காத்திருக்கு பாருங்க, இந்த இடம் தான் வந்து கசியுது. ஸோ அப்படி கசிஞ்சு அப்படின்னா இம்ப்ளர் வந்து தண்ணி எடுக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மூணு ஸ்க்ரூ வந்து ஈவனாக டைட் பண்ணோம், டைட் பண்ணோம் அப்படின்னா வந்து சரியாக போயிடும். அப்படி சரியாக போகல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சோலார் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சுட்டேன், டைட் வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி பார்ப்போம், தண்ணியை ஊற்றி திரும்ப லீக் ஆகாதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் தண்ணியை ஊற்றுறேன், அது வந்து லீக் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீஸ் இருக்குதுங்க பார்த்தீங்களா, கிரீஸையும் இப்போ நூல் கண்டு நம்ம பூ நூல் கட்டுற நூல் கண்டை வச்சு அதை சரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றியும் கீழே வந்து லீக் ஆகுது, கசியுது, அந்த பார்த்தாலே தெரியும் ஈரம் காக்குது. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்மெண்டல் பண்ணணும். அதாவது அந்த மூணு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிடணும். மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம் அப்படின்னா வந்து தனியாக இம்ப்ளர் தனியாக வந்துடும். அதில் வந்து நம்ம நல்லா தொடச்சிட்டு அதில் நம்ம நூல் சுத்தணும். ஸோ அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நான் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதை சொல்ல டிப்ஸ்ன்னு தெரியாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா நான் மூணு ஸ்க்ரூவுமே வந்து லூஸ் பண்ணிட்டேன், லூஸ் பண்ணக்கப்புறம் அதை கழட்டிக்குவான். இப்போ அந்த பாடியை வந்து லைட்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது மட்டும் தனியாக கழட்டு வந்துடும். இதில் வந்து அந்த கோல்டன் கலர் இருக்கிறதா வந்து இம்ப்ளர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வாசர் ரூம், அந்த வாசர் வந்து வைக்காமலே விட்டாங்க, கம்பெனி பேக்கிங்லேயே வந்து வைக்காமல் போடுறாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிரிக்கிறோம். ஸோ அவ்வளோ லட்சத்தில் வந்து பேக்கிங் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து ஒரு லீக் ஆகிருக்கு, இல்லைனா அது லீக் ஆக சான்ஸே இல்லை. ஸோ இப்போ நம்ம அது வந்து ஒரு துணி எடுத்து நல்லா அந்த ஈரத்தை வந்து தொடச்சி எடுத்துக்குவோம். தொடச்சி எடுத்துட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிரீஸு நூலும் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம அதை சரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நூல் கண்டு எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கிரீஸ் எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்குவோம். எதுக்காண்டி கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து ஸ்டேபிளாக அதில் நிற்கும். நம்ம கிரீஸ் போடாமல் சுற்றணும் அப்படின்னா வந்து அந்த நூல் வந்து அதில் நிற்காது, நம்ம சுத்தம் போது எடுத்துக்கிட்டே வரும். கிரீஸ் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த நூல் வந்து அதில் கரெக்டாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து கிரீஸ் போட்டேன், இப்போ வந்து அதில் நூலை சுற்றுறோம். ஸோ அதில் உங்களுக்கு காற்றுலாம் தெரியுதா என்னன்னு தெரியல, அதில் ஒரு சின்ன ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடியில் வந்து வாசர் வரும். ஸோ அந்த வாசர் இல்லாத அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்போ இதில் நூல் சுற்றுறோம். நூலும் சுத்தாலும் அதில் வந்து பேக்கிங் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்கிது, அது நம்ம வாங்கி பெரிய சைஸாக வரும், அது வாங்கி நம்ம தட்டி போனோம். இது வந்து அது வந்து ஒரு 20-40 ரூபா ரேஞ்ச் வரும். ஸோ ஆனால் நமக்கு அது தேவையில்லை, இந்த நூல் போட்டோம் அப்படின்னாலே வந்து சரியாக வந்துடும். இப்போ நான் வந்து நூல் நல்லா சுற்றிங்க, நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுற்றிங்க, அப்படி நீங்கள் போட்டும் லீக் ஆகாது அப்படின்னா திரும்ப கழட்டி இன்னும் கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா வச்சுங்க, அது லீக் ஆகாது. ஸோ இப்போ வந்து நூல் நல்லா சுற்றிட்டேன், சுற்றினதுக்கப்புறம் திரும்பவுமே நல்லா கிரீஸ் அப்ளை ஆகாத இடத்துல வந்து நல்லா கிரீஸ் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பாடியை வந்து மாட்டுவோம். ஸோ எந்த பொசிஷனில் நீங்கள் கலட்டிங்களோ அதே பொசிஷனில் வந்து நீங்கள் அதை வச்சு மாட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கழட்டும் போது லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து தெரியும், நான் அதனால் அதை அப்படியே வச்சு மாட்டிடுவேன். ஸோ அதை வந்து அப்படியே அதில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ எடுத்துங்க, ஸ்க்ரூ வைக்கிற முடியாது, அதில் வந்து கிரீஸ் வச்சுங்க. கிரீஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சும்மா வச்சிங்க அப்படின்னா வந்து நாளைக்கு பின்னா கலட்டி சர்வீஸ் பார்க்க வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஸ்க்ரூவில் லைட்டாக கிரீஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஈஸியாக கலட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், துரு பிடிக்காமல் ஈஸியாக கலண்டு வந்துடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம மூணையுமே வந்து ஈவனாக டைட் வச்சுக்கணும். ஸோ ஈவனாக டைட் வைக்கணும், நம்ம ஒன்று ரொம்ப ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்த டைட் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சீல்டு ஆகாது, அதனால் வந்து லீக் ஆகும். மூணையுமே வந்து ஃபஸ்ட்டு கை டைட் வச்சுங்க, கை டைட் மூணையும் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஈவனாக மூணையுமே டைட் பண்ணிட்டுவாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து நச்சுன்னு உட்காந்துக்கும், அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே வந்து மூணையுமே டைட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி மூணையுமே ஈவனாக டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இந்த பம்பை வந்து இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்டு வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன், கீழே மேலே இருந்துச்சு அந்த பெண்டை கீழே போட்டிருக்கேன். இந்த ஓரத்தில் பார்த்தாலே தெரியும் பேச உங்களுக்கு வந்து அந்த கிரீஸ் பிதிங்கி வந்திருக்காது, அது மாதிரி பிதிங்கி வரும். இந்த பார்த்திங்கன்னா அந்த பெண்டை சைடில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது வழியாக தண்ணி ஊற்றும், எதுக்காண்டி பெண்டை சைடில் போட்டேன் அப்படின்னா நம்ம மேலே ஊற்றுற தண்ணி வந்து கீழே ஈஸியாக வளைஞ்சு போயிடுது, அது வளைஞ்சு போகக்கூடாங்க கடந்த. இப்போ வந்து நான் மேலே இந்த பெண்டை தூக்கி கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினதும் மொதல் டைம் பார்த்திங்கன்னா ஊற்றும் போதே வந்து வேகமாக கசிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே கசியலை, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஈரம் ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ முதல் பார்த்திங்கன்னா வடிஞ்சு, இப்போ பார்த்திங்கன்னா வடியலை, இப்போ இந்த ஈரமே தரையில் படலை பாருங்கள், இல்லைனா தரையில் வந்து ஈரமாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணுற வீடியோவும் தண்ணி எடுக்கிற வீடியோவுமே வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லீக் ஆகலை, இந்த இடத்துல லீக் ஆச்சு, இப்போ லீக் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.